தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலும் கூட வேதத்திலிருந்து சில வினாக்களும் அதற்கான விடைகளையும் நாம் பார்க்கலாம். பரிபூரண ஆசீர்வாதம் பெறுவது யார்? ஏ உண்மையுள்ள மனுஷன், பி அறிவுள்ள மனுஷன், சி திறமை உள்ள மனுஷன், டி பக்தி உள்ள மனுஷன். சரியான விடை ஏ உண்மையுள்ள மனுஷன். இதற்கு ஆதாரணமான வசனம் நீதிமொழிகள் 28:20. உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான், ஐஸ்வர்யவானாக தீவிரிக்கிறவனோ ஆக்கினைக்கு தப்பான். ஒருவன் புது மனுஷனாக எப்போது மாறுகிறான்? ஏ ஐஸ்வர்யவானாயிருக்கும் போது, பி புத்திமானாயிருக்கும் போது, சி நல்லவனாயிருக்கும் போது, டி கிறிஸ்துவுக்குள் இருக்கும் போது. சரியான விடை டி கிறிஸ்துவுக்குள் இருக்கும் போது. இதற்கு ஆதாரணமான வசனம் 2 Corinthians 5:17. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாயிருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. கர்த்தர் யாரை கொண்டு சமுத்திரத்தை இரண்டாக பிரித்தார்? ஏ யோசுவா, பி மோசே, சி யோனா, டி சாலமோன். சரியான விடை பி மோசே. இதற்கு ஆதாரணமான வசனம் யாத்திராகமம் 14:21-22. மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான், அப்பொழுது கர்த்தர் ராம் முழுவதும் பலத்த கீழ்காற்றினால் சமுத்திரம் ஒதுங்கும்படி செய்து அதை வறண்டு போக பண்ணினார். சலம் பிளந்து பிரிந்து போயிற்று. இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போனார்கள். அவர்கள் வலதுபுறத்திலும் அவர்கள் இடதுபுறத்திலும் சலம் அவர்களுக்கு மதிலாக நின்றது. தேவன் யாருடைய சகாயர்? ஏ ஞானவான்கள், பி பலவான்கள், சி ராஜபுத்திரர்கள், டி திக்கற்ற பிள்ளைகள். சரியான விடை டி திக்கற்ற பிள்ளைகள். இதற்கு ஆதாரணமான வசனம் சங்கீதம் 10:14. அதை பார்த்திருக்கிறீரே, உபத்திரவத்தையும் குரோதத்தையும் கவனித்திருக்கிறீரே, நீர் பதிலளிப்பீர். ஏழையானவன் தன்னை உமக்கு ஒப்புவிக்கிறான், திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயர் நீரே. சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க நாம் எப்படிப்பட்டவர்களாயிருக்கிறோம்? ஏ கடனாளியாய், பி நல்லவராய், சி இரக்கமுள்ளவராய், டி தயவுள்ளவராய். சரியான விடை ஏ கடனாளியாய். இதற்கு ஆதாரணமான வசனம் 1 Corinthians 3:16. இயேசு தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம். நாமும் சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க கடனாளிகளாயிருக்கிறோம். உம்முடைய இரட்சிப்பினாலே சந்தோஷப்படுகிறேன் என்று சொன்னது யார்? ஏ அன்னாள், பி மீகால், சி சாராள், டி பெனினாள். சரியான விடை ஏ அன்னாள்.
இதற்கு ஆதாரணமான வசனம் 1 சாமுவேல் 2:1 அப்பொழுது அன்னால் ஜெபம் பண்ணி, என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது, என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது, என் பயங்கரின் மேல் என் வாய் திறந்திருக்கிறது, உம்முடைய இரட்சிப்பினாலே சந்தோஷப்படுகிறேன், கர்த்தர் என் வலது பாரிசத்திலே இருக்கிறார் என்று இவர்களில் சொன்னது யார்? ஏ பவுல், பி யோவான், சி தாவீது, டி போவாஸ். சரியான விடை சி தாவீது. இதற்கு ஆதாரணமான வசனம் அப்போஸ்தலர் 2:25. அவரை குறித்து தாவீது, கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிறுத்தி நோக்கி கொண்டிருக்கிறேன், நான் அசைக்கப்படாதபடி அவர் என் வலது பாரிசத்திலே இருக்கிறார். தேவன் சாலமோன் இருதயத்தில் அருளியது என்ன? ஏ பெலன், பி சமாதானம், சி ஞானம், டி சந்தோஷம். சரியான விடை சி ஞானம். இதற்கு ஆதாரணமான வசனம் 1 ராஜாக்கள் 10:24. சாலமோனின் இருதயத்திலே தேவன் அருளிய ஞானத்தை கேட்கிறதற்காக சகல தேசத்தாரும் அவன் முக தரிசனத்தை தேடினார்கள். பரிசுத்தவான்களின் மரணம் கர்த்தரின் பார்வைக்கு எப்படிப்பட்டது? ஏ துக்கமானது, பி சஞ்சலமானது, சி வருத்தமானது, டி அருமையானது. சரியான விடை டி அருமையானது. இதற்கு ஆதாரணமான வசனம் சங்கீதம் 116:15. கர்த்தருடைய பரிசுத்தவான்களின் மரணம் அவர் பார்வைக்கு அருமையானது. இயேசு, என்னிடத்தில் இவர்களை வரவிடுங்கள் என்று இவர்களில் யாரை சொன்னார்? ஏ திருடர்களை, பி சிறு பிள்ளைகளை, சி வேலையாட்களை, டி பரியாசக்காரர்களை. சரியான விடை பி சிறு பிள்ளைகளை. இதற்கு ஆதாரணமான வசனங்கள் 19:13-15. அப்பொழுது சிறு பிள்ளைகளின் மேல் அவர் கைகளை வைத்து ஜெபம் பண்ணும்படிக்கு அவர்களை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். கொண்டு வந்தவர்களை சீசர்கள் அதட்டினார்கள். இயேசுவோ, சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருகிறதற்கு இடங்கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதிருங்கள், பரலோக ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது என்று சொல்லி அவர்கள் மேல் கைகளை வைத்து பின்பு அவ்விடம் விட்டு புறப்பட்டு போனார்.